கண்ணியத்திற்குரிய உஸ்தாதுகளே, அருமை பெரியோர்களே, என்னுடன் பயிலும் மாணவர்களே எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய தலைப்பு இறைநேசர்களின் தேடலில். இவ்வுலகில் நமது பெற்றோர், உறவினர்கள், நமது நண்பர்கள் அனைவருமே நமக்கு நம் வாழ்க்கையில் நிம்மதியோடு வாழ தூய இறைவனால் அருளப்பட்டவர்கள். நாம் நிம்மதியோடு வாழ கவனமில்லாத மகிழ்ச்சியான சூழல்கள் அவசியம். அந்த சூழல்கள் தானாக உருவாகாது. நாம் தான் நமது நேரங்காலங்களை செலவு செய்து நமது முன்னோர்களான நபித்தோழர்களுடைய சரிதங்களை தேடி பிடித்து படிக்க வேண்டும். அவர்கள் தங்களது உறவினர்கள் நண்பர்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள், உலக வாழ்க்கையை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை அறிந்து செயல்படுவது நம்முடைய வாழ்வையும் மகிழ்ச்சியாகும். இவ்வுலகில் பண பதவி செல்வாக்கோடு வாழ மனிதன் பல தவறுகளை செய்கிறான். இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உலகாசைகள் மீது நமக்கு நாட்டம் வந்துவிட்டால் மகிழ்ச்சியை இழந்துவிடும். அதை நமது மார்க்கமும் தடுக்கிறது, கண்டிக்கிறது. உலகாசைகள் மீது வெறி பிடித்து அழகும் இக்கால மனிதர்களுக்கு அக்கால இறைநேசர்களது வாழ்க்கை வரலாறுகள் மிக முக்கியமான ஒன்றாகும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு முறை பிரபலமான இறைநேசரான ஹசன் வஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பயணம் மேற்கொண்டு ஒரு ஊரில் கூடாரம் அடித்து தங்கினார்கள். அந்த ஊரை சேர்ந்த ஒரு முஸ்லிம் அவரை காண ஆவலோடு வந்த இறைநேசர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களது கூடாரத்தை தங்கத்தால் அலங்கரித்து வைத்திருந்தார்கள். வந்த மனிதர், பெரிய இறைநேசரும் தங்கத்தால் கூடாரத்தை அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் என புலம்பினார். சிறிது நேரம் இறைநேசரிடம் பேசிவிட்டு அவர்கள் பயணத்தை தொடர்ந்த போது அந்த மனிதரும் சேர்ந்து கொஞ்ச தூரம் சென்ற பிறகு அந்த மனிதர் இறைநேசரிடம், ஐயையோ, என்னுடைய உளுசையும் பாத்திரத்தை உங்களது கூடாரத்திலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என புலம்பினார். இறைநேசர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு புலம்பிக் கொண்டே வந்தார். அப்போது, நான் ரஹ்மத்துல்லா தங்கத்தால் கூடாரத்தை அலங்கரித்து வைத்திருந்தேன், ஆனால் அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். நீயோ உன் பாத்திரத்தை மனிதருக்குள் அடித்து வைத்திருக்கிறாய், இது முஸ்லிமுக்கு அழகல்ல என்றார்கள். அதாவது, உலகில் இறைவன் நமக்கு தரும் சொத்து சுகம் பதவிகள் எல்லாம் நமது வாழ்க்கையில் முறையாக பயன்படுத்த வேண்டும். தவறி அவற்றின் மீது மோகம் கொண்டால் மன மகிழ்ச்சி இழந்துவிடும். மகிழ்ச்சி என்பது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டுமே. முஸ்லிமுக்கு உண்மையான மகிழ்ச்சி மறுமையில் கிடைக்கும். இந்த சம்பவத்தை படியுங்கள், கூறியும் மேற்சொன்ன அதே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கலகலவென சிரித்து கொண்டே இருந்தார்கள். அப்போது, நீங்கள் எல்லாம் சிராத்துல் முஸ்தகீமை வெற்றிகரமாக கடந்து விட்டீர்களா என கேட்க, அதற்கு அந்த இளைஞர்கள், அது மறுமையில் தானே நடக்கும் என கேட்டனர். அதற்கு இறைநேசர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், உண்மையான முஸ்லிமுக்கு சிராத்துல் முஸ்தகீமை வெற்றிகரமாக கடந்த பின் தான் மகிழ்ச்சி ஏற்படும் என்றார்கள். ஆக, அன்பு செல்வங்களே, நமது வாழ்வில் கவலை கஷ்டமற்ற நிலை ஏற்பட வேண்டுமானால் நமது முன்னோர்களான நபித்தோழர்களுடைய உபதேசங்களை தேடி பிடித்து படிக்க வேண்டும். தேடல் தொடரும். அஸ்ஸலாம்.